இதெல்லாம் வந்து 5 பீஸ் 1000 ரூபாய். ஆமா இந்தா தளபதி, தளபதி போடுறது ஹோல்சேல் ரேட் எவ்வளோ தெரியுமா? 220 ரூபா ஹோல்சேல் ரேட்டு. நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம் தெரியுமா? 5 பீஸ் 1000 ரூபா. ஏன்னா சில பேர் 220 ரூபா எங்கே இருக்குது? நான் அதாவது 220 ரூபானா 5 பீஸ் எவ்வளோ ஆயிடுச்சு ஹோல்சேல் ரேட்லேயே? 1500 ரூபா ஆயிடுச்சா? 1000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்? சப்ப மேட்ரு ஒன்றா? இப்போ இது ஒன்று கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் பார். பாப்கார்ன் ஃபேப்ரிக், ஒரிஜினல் பாப்கார்ன் ஃபேப்ரிக் இது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாப்கார்ன் துணி. இப்போ வந்து பார்த்தோன்னா பாப்கார்னில் கராறு வரும். இது வந்து கராறு, இது வந்து, இது வந்து கராறு, இது இது காட்டுங்க. இது வந்து கராறு சொல்லுவாங்க, இது வந்து பாப்கார்ன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே பாப்கார்ன் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் பாப்கார்னு. ஒன்று ரெண்டு பாருங்க, பிரிண்ட்டு டூ வே லைகிரா. இது 3 பீஸா? 3 பீஸ் எடுத்தால் 700 ரூபா. சிங்கிளாக எடுத்தால் 250 ரூபா, மூணாக எடுத்தால் 700 ரூபாவா? இது கூடி அப்படியே எடுத்துக்கோங்க. 5 கலர் டிஷர்ட்டா? 5 கலர் டிஷர்ட் கூட எடுத்துக்கோ தாராளமாக. அதை பாருங்க, ஆஷ் கலர் கலரு. ஆமாம், இதை பாருங்க சரிங்களா. இது அப்படியே 5 பீஸ் எடுத்தால் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒன்றா ரெண்டு மூணு நாலு, அப்படியே 5 பீஸ் 1000 ரூபா. அதுதான் சொன்னது ஆரம்பத்துல இருந்து டஃபு குத்து ஒரே வார்த்தை சொன்னதுனா பெரம்பூர் கிங் பிஸ்தா பாய்ஸ்ன்றது இதுதான் சொன்னேன். ஆமா, உண்மைதான். உண்மை நான் உண்மையா ஓப்பனாவே ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். சும்மா அந்த திமுருக்கு நான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு அப்பப்போ நம்ம ஓரமா போய் ஒழிஞ்சிக்கிது. காண போற சீன்லாம் கிடையாது நம்மளு. இப்போ சொன்ன பிற ஒரு வார்த்தை நம்மள திட்டி நிறைய பேர் காணாம அதுதான் முழுக்க முழுக்க உண்மை தெரியுமா? அந்த ஒரு 3 மாசம் லிஸ்ட் எடுத்து பாரு. என்ன எவ்வளவு பேர் தப்பு தப்பாத்திரமா பேசினாங்க, அப்படின்னாங்க இப்படின்னாங்கன்னா அங்கதானா அப்படி கொடுப்பாங்களா? நாங்களாம் கொடுக்க மாட்டோம். இனி யாருமே கொடுக்கல. வளர்ச்சியும் மறந்துட்டீங்க. உங்களை தூக்கி விட்ட யூடியூபர்ஸையும் மறந்துட்டீங்க. தூக்கி விட்ட யூடியூபர்ஸையும் மறந்துட்டு அவங்களையும் தப்பாக பேசுறது இல்லை. நான் என்னை வந்து தப்பாக பேசணும்னா நான் தப்பாக பேசணும்னு சொல்ல அதெல்லாம் தப்பு. யூடியூபர்ஸ்னால் எல்லாருமே ஒன்று தான். அந்த யூடியூபர்ஸ் இல்லைன்னா நாங்கள்லாம் யாருமே கிடையாது. ஜஸ்ட் ஜீரோ. இருந்த இடம் இருந்த இடம் தான். இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் தெரியிறோன்னா மீடியா தான். நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். இந்த மாதிரி யூடியூபர்ஸை வந்து என்றைக்குமே நான் வந்து மறக்கவும் மாட்டேன். மற்றவங்களாம் எப்படின்னு தெரியாது. யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்தா பாய்ஸ் வந்து என்றைக்குமே மறக்க முடியாத யூடியூபர்ஸ் யாருன்னா நீங்கள் தான். அதே மாதிரி மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களால என்றைக்குமே மறக்க முடியாது என்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட்டு 900. ஒரு பீஸே வந்து 350 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க, 400 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. இது அந்த அந்த ரேட்டுக்கு போகுது. நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்லாம் கிடையாது. நம்மளதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம தேடும் போது தான் வராது. இது நெத் தான் வந்தது மாடல். இது இது அது ஷர்ட் ஷர்ட். இந்த டைமுக்கு வந்து எல்லாமே ரேட் ஏற்றுவாங்க. இந்த டைமுக்கு எல்லாமே ரேட் ஏற்றுவாங்க. நம்மளது அப்படிலாம் கிடையாது. 270 ரூபா 700 ரூபா 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். இதை அவ்வளோதான் ரேட்டு. என்ன வெரைட்டிஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதை பாருங்கள், பக்காவாக இருக்கும். கலர் ஷர்ட் பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு பிளாக் பேண்ட்டு ஒரு ஒயிட் ஷூ மேலே டிஷர்ட்டை போட்டு சும்மா பசங்க அப்படியே டியூட்டில் போன அப்படி திரும்ப இருக்கும். வேற லெவலு. பசங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன். இப்போ நான் உண்மையாகவே அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறேன். முழுக்க முழுக்க காலேஜ் பசங்க, அப்புறம் பசங்களும் இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிற பசங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வெளியே 400 ரூபா, நான் 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மார்ஜின் கம்மி. அந்த உண்மையாக சொல்ல போனால் 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் 100 ரூபாய் ப்ராஃபிட். இதுதான் என்னோடய கான்செப்ட். மற்றது எதுவுமே கிடையாது. சும்மா 150 ரூபா சட்டை எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து நம்ம அதிகமாக மார்ஜின் வச்சு நிச்சயங்களா பெஸ்ட் ப்ரோஜனமே இல்லை. ஜீன்ஸ் காட்டுற பாருங்க, 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். 470 ரூபா நான் விற்கிற ரேட்டு கிடையாது. நான் எடுக்கிற ரேட்டு 470 ரூபா.
இதுக்குதான் சொன்ன ரெண்டு பேரையும் கூப்பிடுறோம் வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட மோதுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அச்சுக்குங்க, இல்லையா ஒத்துமையா போங்க, இல்லையா தேசம் யாரை பத்தி யாரும் பேசாதீங்க, இல்லையா யூடியூப் உள்ள கடவுள்ல போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணும் போதே சொல்லுங்க, பா மத்தவங்களை பத்தி பேசுனா நான் எடுக்க மாட்டேன் உன்னோட கடை பொருளே, நீ அதை மத்தம் பேசுறியா வீடியோ போறேன்னு சொல்லுங்க. அதுதான் அப்படி பண்ணீங்கன்னா மத்த கடைக்காரங்க பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள பார்க்கல, வீட்டில் உள்ள ஆளும் பார்க்குறாங்க, உலகமே பார்க்கணும் போது யூடியூபர்ஸுக்கும் கட்ட நேமு, சேனலுக்கும் கட்ட நேமு, சேனலுக்கும் கெட்ட பேர், எடுக்கிற யூடியூபர்ஸுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க, பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு யூடியூபை தான்பா நிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க, பேசுறவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டாங்க, புரியுதா, பேசுறவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டாங்கப்பா, போயிட்டு கேமரா எடுத்துமே ஃபஸ்ட்டு குத்துறா போலப்பா, அப்போ யார் பேர் கெட்டு போகுது, அந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு நிமிஷம்டா, ப்ரொமோஷன் போகும்போது கடவுளில் என்ட்ரி ஆகும்போது கடவுளில் பொருளை காட்டுங்க ரேட்டை சொல்லுங்க அப்படின்னா எடுக்கிறாங்க, நீ வந்து தகாத வார்த்தையில் அவரை பேசுறது, அவங்க வந்து உங்களை தகாத வார்த்தையில் பேசுறது, அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக பேசுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது, அப்படின்னா வானானா என்ன ஆக போதே, யாருக்கு நஷ்டம், அவங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்காக கிறிஸ்தா பாய்ஸ்க்காக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, இந்தாங்க டோன் பேண்ட் 600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன், வெளியே 999 இது பக்காவாக இருக்கும், ஸ்ட்ரெச்சபிள் பிளாக்னாவே தண்ணி ரேட்டு நார்மல், மேட்ரிக்ஸ் பேண்ட் காட்டுப்பா, மேட்ரிக்ஸ் பேண்ட் காட்டி விடு, ப்ரோ இந்த பார் ப்ரோ ஃபுல்லாக வச்சுருக்க பாருங்க, ஃபுல்லாக இதை பாருங்க, கீழே பார்த்தா கீழே வேறு ஃபுல்லாக ஸ்டாக்கு, கலர் வந்து அப்படி வச்சுருப்பேன், வெரைட்டிஸாக வச்சுருப்பேன், சும்மா இந்த 4 கலர் வச்சு ஜோக் கட்டுறதுலாம் நம்மக்கிட்ட கிடையாது, வித விதமாக வச்சுருப்பேன் கலரு, இதெல்லாம் 500 ரூபா, கண்ணை மூடி இருந்தாங்க, நீங்கள் தொட்டு பாருங்க, நான் தொட்டு பார்க்கறதோட இருந்தால் தலை அன்னைக்கு தொட்டு பார்த்தல, எவ்வளோ திரும்ப ரேட்டு இந்த குவாலிட்டி 999, 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன், 470 ரூபா அசல், ஆமாம் 470 ரூபா அசல், 500 ரூபாய்க்கு 30 ரூபா லாபத்துக்கு விற்கிறேன், போதும் எனக்கு, ஒரு ஒரு சேனல்லையும் என்னை தனியாக நீங்கள் உட்காந்து நோட் பண்ணிங்கன்னா அன்றைக்கும் சொன்ன வார்த்தை அதே தான், இன்றைக்கும் சொல்கிற வார்த்தை அதே தான், அதே 30 ரூபா 35 ரூபா லாபத்துக்கு விற்கிறேன், மற்ற கடை மாதிரிலாம் நம்ம கிடையாது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாதின்னு போகிறது, அதுக்கு மொத்தம் நம்ம அந்த மாதிரி கிடையவே கிடையாது, நம்ம என்ன ஜாகஸ் 600, வெளியே எவ்வளோ தெரியுமா, வெளியே எவ்வளோ தெரியுமா ரேட்டு, அதையும் சொல்லிடுறேன், 700 ரூபா 800 ரூபா அந்த ரேட்டு போகுது, 50000 பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபா, குட்டி காட்டுற பாருங்க, ஆமாம் ரூபாய் கொடுக்குறேன், செங்கல் எத்தா 350 ரூபா, 3 எத்தா 1000 ரூபா, அது பாருங்க உட்டி கலெக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்க, ஃபுல்லாகவே இருக்குது, இதை பாருங்க, இதை பார்த்தா அது இன்னும் வருது மாடல், நீ நைட்டு அப்டேட் ஆகுது, இன்னும் உட்டி வந்து நிறைய அப்டேட் ஆகுது, நீ நைட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெனிம் ஜாக்கெட் தான், சைஸ் வந்து MLXL, இது ஒன்று மட்டும் இந்த இது ரஃப் வருதுனால 600 நம்மக்கிட்ட, வெளியே வந்து 999 சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 500, இதுவே நீங்கள் வந்து டபுளாக எடுத்தால் 900 கொடுக்குறோம், இதுவே 2 பீஸ் எடுத்தால் 900, சரிங்களா, கலர் ஷர்ட் ஃபுல்லாகவே இருக்குது, தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலா டிஷர்ட் 7 பீஸ் எடுத்தால் 1000 ரூபாய், இது 3 எடுத்தால் 500 ரூபாய்க்கு விற்கிறேன், 7 பீஸ் எடுத்தால் 1000 ரூபாய்க்கு விற்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காம்போ ஒன்று கொடுக்குறேன், 4 டிஷர்ட்டு 4 NS ஷார்ட்ஸு, மொத்தம் 8 பீஸு, 999 கொடுக்குறேன், ஓகேங்களா, இந்த ஆஃபர் கொடுக்கறதுனால மற்ற கடைக்கு பாதிப்புன்னு கேட்குறீங்களா, ஆ அவங்களும் குறைக்க வாய்ப்பு இருக்காங்க, நிறையா குறைச்சிட்டாங்க என்னை பார்த்து, இதுக்கு மேலேயும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது, நான் இன்னும் ரேட்டை கம்மி பண்ணி தான் கொடுப்பேன், நான் இது எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, இதுவா, நான் இந்த ஃபீல்டு வந்து 8 வருஷம் ஆகுது, இந்த ஃபீல்டு வந்து 8 வருஷம் ஆகுது, இந்த இடத்துக்கு வந்து 6 மாதம் ஆகும், 3 கடை இருக்குதா, ஆ நம்மளுக்கு 3 கடை இருக்குது, 4வது என்ன ஓப்பன் பண்ணுங்க, ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது, பண்ணுவோம், பொறுமையாக தானே பண்ண முடியும், அகல கலை விற்க முடியாதுல்ல, அதனால் ஆ 1 லேக் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனு கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குறேன், கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கும்போது 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவேன் என்ன கொடுக்குறேன்ட்டு, ஓகேவா, ஆமாம் அது சேனலில் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவேன், ஓகேவா.